நலம் நலம் நலங்கடி ஆவல்கள் அப்போ வந்து சவுமாலா பேலஸ் அந்த லேக்லாம் போனோம். அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து அதை நான் சொன்ன மாதிரி ஹைதராபாத்லேருந்து நிறைய இடத்துல சுற்றி பார்க்க முடியாது. கொஞ்சம் பாட் பாட்டாக அந்த சிட்டியை சுற்றியே இருக்கிறதுனால ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் டே வந்து எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா சாலர்ஜங், அதுக்கப்புறம் வந்து NTR Gardens. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக பிளான் என்னென்று பார்த்தீங்கன்னா ராமோஜி ஃபிலிம் சிட்டி தான் போகிறதா இருந்துச்சு. என்ன காமெடி ஆச்சுன்னா அங்கே போயிட்டோம், அங்கே வரைக்கும் போயிட்டு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது 3 days அதோ பண்ணிட்டான் ஆடங்கொய்யா. அங்கே போனதே வேஸ்ட்டாச்சு. இவ்வளோ தூரம் போயிட்டு அதுவே சிட்டியிலேருந்து 25 to 30 kilometers அவுட்டு. ஸோ அங்கே வரைக்கும் போயிட்டு வேஸ்ட்டாக திருப்பி அங்கேருந்து வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த சாலர்ஜங் மியூசியம் போனோம். அங்கே வந்து என்ன நிறைய ஹிஸ்டாரிக்கல் திங்ஸு அதான் எல்லாமே அதெல்லாம் ராஜா யூஸ் பண்ண பொருள் தான் அங்கே நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சாலர்ஜங் அவங்க ஃபேமிலி சேர்ந்தவங்க யூஸ் பண்ண பொருள் தான் நிறைய இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அதை பற்றி வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ அவங்க வீடியோ போகலாம். எல்லா இடத்துலையும் எப்படி கேமரா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு இது போன மிஸ்டானு போல் அப்படி இப்போ தாங்க இருக்கு. இன்னும் என்னோடய ஃபோன் டேட்டா ஐயோ இப்படி எடுத்தால் வீடியோ போடுறது கஷ்டமாச்சு. சரி எப்படியே மேட்ச் பண்ணி போட்டோம். Thank you.
இது மட்டும் உண்டு. என்னதுரா லைட்டாக கிளாஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்கு, அதை ஃபோக்கஸ் நம்ம ஒரு ஒரு சுத்தம் இது என்ன பெயிண்டிங், எல்லாம் கலந்த மாதிரி இருக்குல்ல, மரம் அனிமல் சென்டர் பை லக்ஷ்மன். நம்ம அண்ணாச்சி கடைக்கு வந்த மாதிரி இருக்கு. இல்லை ஜிபி முடிச்சாலும் இதெல்லாம் பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாச்சி கடை மாதிரி நிறைய சாமான் சரி ஃபர்னிச்சர் ஃபர்னிச்சர் இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்தில் ராஜா அண்ணாச்சி யூஸ் பண்ணதுதான்மா. சாலர் அண்ணாச்சி, சாலர் சாலர் ஜங்குன்னு ஒரு அண்ணாச்சி இருந்திருக்காரு. சாலர் ஜங்கு மூணா அம்மா அவர் பேர். ஊசி அவர் நம்மளை மாதிரி ரொம்ப ஊர் மேயிறவர், ஊர் ஊராக சுற்றி ஃபோட்டோ போட்டிருக்காரு நண்பர்களே. இங்கே ரொம்ப சந்தோஷம். அருமையாக இருக்கு. நம்ம சின்ன வயசில் உட்காந்த மாதிரி ஒரு ட்ராக்கு போட்டு ட்ராக்கு நடுவில் சொப்பு சாமானை கொட்டி அதை நம்மளே ஸ்டேஷன் ஆக்குவோம். வா அப்படியே போவோம், அப்படி போயிட்டு இப்படி வரலாம். எனக்கு கொஞ்சம் வீடியோவாச்சு எடுக்கிறது. அப்போ அதுக்கு முன்னாடி போல ஐ திங்க் ஸோ. அவரை புதைச்ச இடத்துல தான்ப்பா நீங்க இப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கிறது. அவரை புதைச்ச இடம் ஏய் அப்படிலாம் விட மாட்டாங்கடா, அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்கண்ணா. பார்த்து
அப்படியே போல அப்புறம் பாத்துக்கோ, நீங்க 10 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவாங்க.